காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 7 தீட்சை. இப்படி குரு சிஷ்யாளுக்கு இடையில் ஏற்படும் தொடர்பை நான் உபதேசம் என்று சொன்னாலும் சாஸ்திரத்தில் இதற்கு சொல்லியிருக்கிற வார்த்தை தீட்சை என்பதே ஆகும். தீக்கை என்று தமிழில் சொல்லியிருக்கும். இனிஷியேஷன் என்கிறார்கள். குருவிடமிருந்து எது புறப்பட்டு போய் சிஷ்யனுக்குள்ளே புகுந்து அவனை ஒரு மார்க்கத்தில் தீவிரமாக தூண்டி செலுத்துகிறதோ அதற்கு தீட்சை என்று பெயர். இப்படி ஒரு மார்க்கத்தில் சிஷ்யன் பிரவேசிப்பதற்கு ஆரம்ப சக்தியாக இருப்பதால் தான் இனிஷியேட் பண்ணுவது என்கிறார்கள். ஆனால் ஆரம்பித்து வைத்து விடுவதோடு அந்த சக்தி தீர்ந்து போய்விடுவதில்லை. ஆரம்பித்து வைத்த பிறகு வழி நெடுகவும் கூட வந்து துணை செய்து மேலே மேலே போக பண்ணி லட்சியத்தை அடைந்து சித்தி பெறவும் வைக்கிறது. மந்திர ரூபமாகவோ ஒரு கடாட்சமாகவோ ஸ்பர்சமாகவோ அனுகிரக ஸ்மரணத்தினாலோ க்ஷணகாலம் இப்படி ஒரு குரு ஒருத்தனோடு லிங்க் பண்ணி கொண்டு விட்டாலும் அதுவே சாஸ்வதமாக அவருடைய அனுகிரகத்தை இவனுக்கு கொடுத்து கொண்டு பர்மனண்ட் கனெக்ஷனாக இருக்கும். ஒரு தடவை சுவிட்சை தட்டி விட்டுவிட்டால் பல்பு அது பாட்டுக்கு எரிந்து கொண்டே இருக்கிறார் போல. கைவல்ய நவநீதம் முதலான புஸ்தகங்களில் இந்த ஸ்பர்ச கடாட்ச ஸ்மரண தீட்சைகளை ஹஸ்த நயன மானச தீட்சைகள் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியர் என்பவர் ஸ்தூலமாக சிஷ்யனிடம் லாங் டேர்ம் கான்டாக்ட் வைத்து கொண்டு அவனை படிப்பிலும் நடத்தையிலும் ட்ரெயின் பண்ண வேண்டியவர். குருவுக்கோ சிஷ்யனிடம் ஸ்தூல தொடர்பு ரொம்பவும் கொஞ்ச காலம் இருந்தாலும் போதும், அல்லது அதுவும் கூட இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தீட்சையின் மூலமாக அவருக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்ட சூக்ஷ்மமான கான்டாக்டோ லாங் டேர்முக்கும் மேலே, அது லைஃப் லாங் ஆனது. லைஃப் சர்க்கிள் எல்லாம் போய் ஜென்மங்கள் எல்லாம் தீர்ந்து சிஷ்யன் சித்தி பெறுகிற வரையில் நீடிக்கிற கான்டாக்ட் இது. இப்படி தீட்சை தருகிறது தான் குருவுக்கு முக்கியமான லட்சணமாய் நினைக்கப்படுகிறது. தீக்ஷா குரு, குரு தீட்சை என்றே சொல்கிறது வழக்கம். தீட்சை கொடுப்பவரையே குரு என்பது வழக்கமாயிருக்கிறது. பழைய கால இதிகாசம், புராணம், காவியம் இவைகளை பார்த்தால் தகப்பனாரையே குரு என்று சொல்லியிருக்கும். தகப்பனாராக இருக்கப்பட்டவனுக்கு குருவுக்கு இருக்க வேண்டிய உள் பெருமை கனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்திரனை பொறுத்தமட்டில் பிதா தெய்வத்துக்கு சமானம் அல்லவா, முன்னறி தெய்வம் அல்லவா? அதனால் இப்படி அவரை குரு என்று உயர்த்தி சொல்லியிருக்கலாம். இதே மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரும் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறார் போல தெய்வமாக நினைக்கப்பட வேண்டியவர். பித்ரு தேவோபவுக்கு அடுத்தே ஆச்சாரிய தேவோபவ என்றும் வேதம் ஆக்ஞை செய்திருக்கிறது. அதனால் இவரையும் குரு என்று பெருமைப்படுத்துவதாக ஏற்பட்டிருக்கலாம். பிதாவை குரு என்பதற்கு இன்னொரு காரணமும் தோன்றுகிறது. ஒரு ஜீவனுக்கு முதல் உபதேசம் எது? காயத்ரி தான். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்வது பிதாதானே. அதாவது காயத்ரி மந்திர தீட்சை அப்பாதான் பண்ணுகிறார். இப்படி தீட்சை தருவதாலேயே அவரை குரு என்கிற வழக்கம் உண்டாகியிருக்கலாம். காயத்ரி உபதேசத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்கும் கூட அக்ஷராபியாசம் என்பது இருக்கிறது. அப்போது அஷ்டாட்சரமோ பஞ்சாட்சரமோ உபதேசித்து அப்பன்காரன்தான் பிள்ளையை ஆனா எழுத வைக்கிறான். இந்த மந்திரோபதேசத்தாலேயே குரு ஆகிவிடுகிறான். உள் அனுபவ கனமும் பெருமையும் இல்லாதவனான தகப்பனாரையோ வாத்தியாரையோ குருவாக நினைத்து சரணாகதி செய்துவிட்டாலும் அந்த சரணாகதியின் கனத்தாலும் பெருமையாலுமே இப்படிப்பட்ட யோகியதை குறைச்சலான குருவிடமிருந்தும் ஞானத்தை பெற்றுவிடலாம். அதாவது அனுகிரகிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத மகா அனுபவியான குரு மூலம் அனுகிரகத்தை செய்கிற அந்த பகவானே கொஞ்சம் கூட அனுகிரக சக்தி இல்லாத இந்த குரு மூலமாகவும் சிஷ்யனுடைய சரணாகதியை மெச்சி அருள் புரிந்து விடுவான். குரு என்று ஆச்சரிக்கப்படுபவர் ஆபாத்திரராயினும் அவரிடம் அந்தரங்க விசுவாசம் வைத்து அவர் என்ன செய்தாலும் அவருடைய பெருமைக்கு குறைவாக பேசாமலும் நடக்காமலும் ஒரு சிஷ்யன் இருந்துவிட்டால் அந்த குரு உய்வு பெற்றாலும் பெறாவிட்டாலும் இந்த சிஷ்யன் உய்வு பெற்றுவிடுவான். இப்படிப்பட்ட குரு பக்தியை நினைக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு தரம் மடத்து பாடசாலை பசங்கள், சின்ன வயசு பசங்கள் இரண்டு பேரிடம் வாத்தியார் வந்துவிட்டாரா என்று கேட்டேன். ஒரு பையன் வரவில்லை என்றான். மற்றவன் வந்துவிட்டார் என்றான். அப்புறம் முதல் பையன் சொன்னதுதான் நிஜம் என்று தெரிந்தது. நான் இரண்டாவது பையனிடம் ஏன் பொய் சொன்னேன், பொய் சொன்னா தப்பில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவன் தைரியமாக, பாட நேரம் வந்தும் வாஸ்தவத்தில் வாத்தியார் வராமல் இருந்தார் என்றாலும் அவர் வரவில்லை என்று சொன்னால் குருவின் தப்பை வெளியிலே சொன்னதாகும். பொய் சொல்வதை விட இப்படி குருவுக்கு தப்பு சொல்வதுதான் பெரிய தப்பு என்பதாலேயே அப்படி சொன்னேன் என்றான்.
நானும் அவன் பண்ணினதை சரியென்று ஒப்புக்கொண்டேன். குருபக்தி விசேஷத்துக்காக சொன்னேன். குரு எப்படி இருந்தாலும் அவருக்கு ஆத்ம அர்ப்பணம் பண்ணிவிட்டால் குருவால் எது கிடைக்க வேண்டுமோ அது ஈஸ்வர பிரசாதமாக கிடைத்துவிடும். நாமே ஒன்றை படித்து தெரிந்து கொள்ளும்போது அதில் இந்த சரணாகதி, சமர்ப்பண புத்தி, சரண்டர் பண்ணுவதில் இருக்கிற ஹியூமிலிட்டி இதெல்லாம் இல்லை. நாமவே படித்து புரிந்து கொள்வதில் இதற்கெல்லாம் நேர்மாறாக அகங்காரமே உண்டாக இடம் இருக்கிறது. வித்யை நிஜமான வித்தையாக இருந்தால் அகங்காரத்தை போக்கத்தான் வேண்டும். அதனால்தான் தானே ஒரு வித்தையை கற்பது, தானே ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொள்வது, தானே ஒரு புண்ணிய கர்மாவை பண்ணுவது எல்லாம் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டு குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டே இவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தானாகவே படித்தும் தெரிந்து கொள்ளலாம்தான், ஆனாலும் இந்த அறிவு ஆத்ம அபிவிருத்திக்கு பிரயோஜனப்படாது என்பதை ஒரு உபமானத்தால் சுரீல் என்று மனசில் தைக்கிறார் போல சொல்லியிருக்கிறது. இது ஜார புருஷனிடம் புத்திரனை பெற்றுக்கொள்கிற மாதிரி. புத்திரன்தான் என்றாலும் அவன் வைதிக கர்மா எதற்கும் உதவாதது போல என்று. பூர்ண யோக்கியதை பெற்ற குரு, அதாவது கனமான உள் அனுபவம் பெற்றவர், எந்த விதமான தீட்சையும் தர வேண்டும் என்றில்லாவிட்டாலும் கூட ரேர் எக்ஸப்ஷன்ஸ் தவிர அவராலும் ஏதாவது ஒரு தீட்சை நடக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இதில் வாக்கால் கொடுக்கிற தீட்சை தான் மந்த்ரோபதேசம். மந்திர தீட்சை என்பது திருஷ்டியால் தீட்சை தருவது சசு தீட்சை, நயன தீட்சை என்றும் சொல்வார்கள். தொடுவதால் தீட்சை தருவது ஸ்பர்ச தீட்சை, ஹஸ்த தீட்சை என்று சொல்வதும் இதைத்தான். இதிலே பல வகை உண்டு. குரு சிஷ்யனின் தலையை தம் கையால் தொட்டு தம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அவனுக்குள் செலுத்துவதற்கு ஹஸ்தமஸ்தக தீட்சை என்று பெயர். எல்லா தீட்சையிலுமே குரு தம்முடைய அனுபவ சக்தியை சிஷ்யனுக்கு ஊட்டுகிற தியாகத்தை தான் செய்கிறார். பாதத்தால் சிஷ்யனை ஸ்பரிசிப்பது பாத தீட்சை. கபீர்தாஸ் ராமானந்தரிடம் பாத தீட்சை, மந்திர தீட்சை இரண்டும் பெற்றதாகிறது. குரு தம்முடைய பாதத்தை சிஷ்யனுடைய அங்கங்களில், குறிப்பாக சிரசில் வைப்பதைத்தான் ரொம்ப பெரிய பெயராக கருதுவது. திருவடி தீக்கை என்று இதை சொல்வார்கள். குரு பாதம் எப்போதுமே சிரசில் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும். இது வெறும் வார்த்தையாக பாவனையாக இல்லாமல் எல்லா குருவுக்கும் மூல குருவான ஈசனின் இணையடிகள் தங்கள் தலையிலேயே இருப்பதை அனுபவித்து அறிந்தவர்களைத்தான் அடியார் என்பது. பாதர், ஸ்ரீசரணர் என்று சம்ஸ்கிருதத்திலும் சொல்கிறது வழக்கம். பகவத் பாதர் என்றால் பகவானின் பாதத்தை தரித்து அதுவாகவே ஆனவர். அதனால் அந்த பகவத் பாதரையே நாம் சிரசில் தரிக்கணும். ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையில் குரு நேரே வாயால் உபதேசிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், தொட வேண்டாம். அவர் எங்கேயோ இருந்து கொண்டு ஒருத்தனை நினைத்து விட்டாலே அது மானச தீட்சையாகி இவனை தூக்கி விட்டுவிடும்.